நீ வேண்டுதல்ல எந்த குறையும் இல்லாம நல்லபடியா தாமா செஞ்சிருக்கிற. ஆனால் நாகம் வரலையம்மா, விரதத்துல நமக்கே தெரியாம ஏதோ கலங்கமோ குறையோ இருந்திருக்கணும். இனிமே உன் குழந்தைய காப்பாத்த வேற வழியே இல்லம்மா. சரி, அந்த தீச்சட்டி ரெண்டையும் உயர்த்திருங்க.
விட்டுட்டல்ல, நீதான் எனக்கு அம்மான்னு நம்பின, என்ன கை விட்டுட்டல்ல. யாரும் இல்லாத இந்த அனாதைக்கு நீதான் தெய்வம்னு நினைச்சு என்ன ஏமாத்திட்டியே. இது நியாயமா? என் குழந்தைய கூட கூட்டிட்டு போனது தப்புதான், சொன்ன விரதம் அத்தனையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும், என் ருத்ரா எனக்கு வேணும். திரும்ப கூட, திரும்ப கூட. காக்குறவதான் சாமி, அழிக்கிறவன் இல்ல. உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. விரதம் இருந்தது அத்தனையும் வீணாயிடுச்சு. என் குழந்தை உயிர் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை கும்பிட மாட்டேன். என் உயிரை எடுத்துக்கோ, என் குழந்தை உயிரை திருப்பி கொடு. தயவு செஞ்சு என் குழந்தை உயிரை திருப்பி கொடு. எப்படியாவது நீ அவளை திருப்பி கொடுத்தே ஆகணும். இதுல மாற்றமே இல்ல. இனிமே கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே மன ஒடிஞ்சு போயிருக்கு. எல்லாம் அழைச்சு விட்டு போங்க, போங்க. சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? சரி வாங்க, நாம போலாம். தயவு செஞ்சு அடறத நிறுத்தமா. ஆத்தா உன் குரலுக்கு செவி சாச்சிட்டான். என்ன சாமி சொல்றீங்க? நாகம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி தெரியுது.
பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டேன் நாகராஜா. ரொம்ப நன்றி நாகராஜா. வீட்டு பெரிய மனுஷன் சொல்லிட்டால
அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. குடி. என்ன கரண்டி நீங்க சமையல் கட்டல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சித்திக்கு கூலி காச்சிட்டு இருக்கம்பா. நீங்க கட்டா ஊத்து விடுமா?